ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கினு சாப்பிட்ற மாதிரி சுவையான தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடேறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடலைப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்து 1 டீஸ்பூன். காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 6-7 வத்தல். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இது நல்லா வறுபடணும். வறுபடுற வரைக்கும் இதை வறுத்துக்குங்க. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை வதக்கிக்கிங்க. அருமையான வாசனை வருது. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை ஆற வச்சுக்க போகிறோம். இப்போ அதே எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ பச்சை மிளகா 4 பச்சை மிளகா அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 5 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா தக்காளி சுருள வதக்கிக்கணும். தக்காளிய நல்லா சுருள வதங்கணும், மேஷ் ஆகணும் நல்லா. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த தக்காளிய வேக வச்சுக்குவோம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இதை அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. இல்லைனா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடக்கூடாது. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் அப்பப்போ திறந்து கொஞ்சம் நீங்கள் கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி ஒரு மேஷ் ஆகிருக்கு. இப்போ இது கூட 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சலை கொஞ்சம் ஊற்றிக்குவோம். புளிப்பு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க. இதை மூடி போட்டு ஒரு 1 மினிட் நம்ம வந்து இதை மூடி போட்டு புளி வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும் அப்படி அதுக்காக வேக வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு வெந்தா போதும். நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கினு இப்ப இதை நம்ம மிக்சியில போட போறோம். இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்ச மிளகாய் அந்த இதை போட்டு இதில் ஃபஸ்ட்டு மிக்சியில் அதை போட்டு அடிச்சிட போகிறோம். மிக்சி ஜாரில் முத காஞ்ச மிளகாயெலாம் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை போட்டு முத அடிச்சிக்கணும். அடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தக்காளி அதில் போட போகிறோம். வறுத்து வச்ச மிளகாயை இந்த மாதிரி
அடிச்சுக்கிட்டு இப்போ இதில் நம்ம அந்த வதக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் இதில் போட போகிறோம். போட்டு நம்ம அடிச்சுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம போட்டு மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். மிக்சியில் அடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வாணலை சூடு பண்ணி எண்ணெய் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சதை இதில் போட்டு வதக்கிக்குவோம். வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத கொதிக்க விட்டுக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது சுதாகர். நன்றி, வணக்கம்.